எல்லா போலும் முறை உனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். இப்போது இந்த யங் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. நடப்பு நிகழ்வுகளை ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம், யார் ஆட்சி பண்ணுறா, யார் வந்து தலைவராக இருக்கா, என்னென்ன துறைகள் இருக்குது, என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். காரணம் என்னென்னா, நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி நெசசிட்டி எது தெரியுமா? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நெசசிட்டி. இப்போ நம்முடைய வரலாறு, நாம் யார், நம்ம எப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கோம், எதையெல்லாம் இந்த சமூகமும் மார்க்கமும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நெசசிட்டி. இது அத்தியாவசியம். நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பற்றி அவர் கூறுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியிருக்கின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சிறந்தவர்கள் யாரெனில் என்னுடைய தலைமுறையில் வாழ்ந்தவர்கள், அடுத்து சிறந்தவர்கள் யாரெனில் அவரை தொடர்ந்து வரக்கூடிய சமூகத்தினர், அடுத்து சிறந்தவர்கள் யாரெனில் அவரை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினர்கள். சுபஹானல்லாஹ். அவர் கூறியதாக இந்த செய்தி நூல் புகாரியிலும் நூல் முஸ்லீமிலும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ தோழர்களை மட்டும் சிறந்தவர்கள் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டு போகல, அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தினருமே சிறந்தவர்கள் தான் அப்படின்னு நம்மீது நம்பிக்கை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வாக்கியத்தை கூறியிருக்கிறார்கள். இப்போது அந்த தோழர்கள் காலத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்றை படித்து பார்க்கும்போது எவ்வளவோ மாறுபட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளவோ மாறுபாடுகள் இருக்குது. இப்போ எப்படியெல்லாம் அந்த தோழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கும்போது தானே நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய வரலாற்றை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், சையத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழரினுடைய வரலாற்றை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்த கலீஃபாவாக அவர் இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம் என்னென்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. சிரியா அப்படிங்கிற பகுதியில் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாகாணம், ஹிம்ஸ் அப்படிங்கிற மாகாணம். இப்போ ஹிம்ஸ் அப்படிங்கிற மாகாணத்திலிருந்து ஒரு பிரதிநிதி குழு வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களை சந்திப்பதற்காக வராங்க. எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹிம்ஸ் அப்படிங்கிற எங்களுடைய பகுதியில் நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கலீஃபாவாக நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது, உண்மையிலுமே தேவை யாருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. யாருக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க எந்த எந்த இடத்துல இருக்கிறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக வேணும்னு சொல்கிறாங்க. அந்த பிரதிநிதி குழுவிலிருந்து வந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ஹிம்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய பெயரெல்லாம் பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட்டை உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறார் உமர் ரலியல்லாஹு, ஒரே ஒருத்தர் மட்டும் அவருடைய பெயர் மட்டும் குறிப்பிட்டிருக்கு, வேறு எந்த விலாசமும் எதுவுமே கிடையாது. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க பிரதிநிதி குழுக்கிட்ட வந்தாங்க இல்லையா, அந்த பிரதிநிதிகள்கிட்ட கேட்குறாங்க, யார் இந்த சையத், இவரை பற்றி மட்டும் முழு விவரம் இல்லையே, இவருக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரதிநிதி குழுவிலிருந்து வந்த உறுப்பினர்கள் கலீஃபாவை பார்த்து இப்படி சொல்கிறாங்க, அமீருல் முமினினே, அவர்தான் எங்களுடைய அமீர். அமீர்னா யார், ஆளுநரே அவர் தான், எங்களுடைய ஆளுநர். நீங்கள் தான் அவரை ஆளுநராக நியமிச்சிங்க, அந்த சையத் இப்னு ஆமீர் அலியல்லாகத்தான் நாங்கள் சையத் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலியல்லாஹ் அவர்களுக்கு அழுகை வருகிறது. ஒரு மாகாணத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு அமீர், ஒரு ஆளுநர் ஏழைகளுடைய பட்டியலில் எப்படி வந்தார் அப்படின்னு அந்த அந்த குழுவிடத்தில் கேட்கிற பொழுது அவர்கள் இப்படி சொல்கிறாங்க, அமீருல் முமினினே, பல நாள் நாங்கள் பார்த்துருக்குறோம், அவருடைய வீட்டில் அடுப்பு எரியாமல் பல நாள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழுகை வருகிறது. அந்த பட்டியல் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதில் குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கெல்லாம் தேவையான பொருளை கொடுத்துட்டு தனியாக ஒரு 1000 தினாரை ஒரு பொட்டலத்தில் வச்சு ஒரு பொட்டணமாக மடித்து அந்த அந்த மூட்டை இருக்கும் இல்லையா, அந்த பொற்காசு மூட்டை, அதை 1000 தினார்களை தனியாக கொடுக்குறார் அந்த பிரதிநிதி குழுக்கிட்ட. அமீருல் முஃமினின் உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த அமீரிடத்தில் கொடுங்க, சையத் இப்னு ஆமீர் அலியுல்லாஹ் இடத்துல நான் கொடுத்ததாக சொல்லுங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்து அனுப்புகிறார். 1000 தினாரை வந்து வாங்கிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்துட்டு அந்த அந்த பிரதிநிதி குழு அப்படியே ஹிம்ஸுக்கு போகிறது.
அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்களுக்காக வாங்கிக்கிட்டு வந்த எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த 1000 தினாரை அமீரினுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹினுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை அந்த அமீர் வாங்குறார், அந்த ஆளுநர் கையில் வாங்கிக்கிறார். ஜஸ்ட் இமேஜின், நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம். பல நாள் வீட்டில் அடுப்பெறியில, பல நாள் பட்டினியில் இருக்கிறாங்க, பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ 1000 பொற்காசை கலீஃபா உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? அந்த மனநிலையில் தானே ஒரு சாதாரண மனிதர்கள் அப்படி தானே இருப்பாங்க. ஆனால் அவர் சந்தோஷப்படலை, மாறாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரலாறு இதை பதிவு செய்கிறது, இப்படி ஒரு வார்த்தையை இவரை தவிர அவர் யாருமே சொன்னது கிடையாது. என்ன என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த 1000 தினாரை கையில் வாங்கிட்டு இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜியூன்னு சொல்லியிருக்கார். இதை எதற்காக சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஒருத்தர் இறந்துட்டா அவருடைய மௌத்து செய்தி நம்ம கேட்ட உடனே நம்முடைய மனசை நம்ம தயார்படுத்திக்கிட்டு நாங்களும் ஒரு நாள் மௌத்தாகும், நாங்களும் அந்த நிலைக்கு வருவோம் அப்படின்னு அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்தை தனக்கு பொற்காசுகள் தனக்கு தினார் கிடைச்ச உடனே ஒருத்தர் பேசுகிறாரு, அதை அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அந்த தினாரை பார்த்து அவர் பயப்படுகிறார். இப்போ அது தனக்கு வேண்டான்னு நினைக்கும் போது தான் அப்படி ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியும். இப்போ 1000 தினாரை கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கும்போது கூட அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் யார் அவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஹூ இஸ் ஹீ அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுட்டே ஆகும். இப்போ சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் யார்? என்னன்னா அவர் வந்து இளைஞராக இருக்கும்போது அந்த தன்னியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இங்கே எல்லாருக்குமே தெரியும் தன்னியமில் கூட ஒரு பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. குபைவ் அப்படிங்கிறவங்கள மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் வந்து கொலை செய்கிறாங்க. சாதாரண கொலை கிடையாது, ரொம்ப கொடுமைப்படுத்தி சங்கிலியால் கட்டி இழுத்து வரப்பட்டு பாறாங்களை எல்லாம் எடுத்து குபைவினுடைய நெஞ்சு மேலே வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி கொலை செய்கிறாங்க. அந்த கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த துன்புறுத்தலெல்லாம் நடக்கும்போது ஒரு இளைஞராக சையத் பின் ஆமீர் அலி அல்லாஹ் அந்த இடத்துல அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறார். குறைசிகள் அவங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாங்க. இப்போ குபைவ் அலி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு குறைசிகள் கேட்கும்போது குபைவ் அலி அல்லாஹ் அதை இப்படி சொல்கிறார், கடைசியாக என்னை படைத்த என்னுடைய இறைவனுக்காக 2 ரக்காத்து நான் தொழுகணும், அதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடம்பு முழுக்க காயம், அங்கங்கே வெட்டு காயங்கள் இருக்குது, உடம்பெல்லாம் ரத்தம் வழிந்து ஓடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் மரணம் இதோ வந்துருச்சு அப்படின்னு மரணம் பக்கத்தில் இருக்கும்போது கூட இறைவனுக்காக மிக நேர்த்தியாக அழகாக அவருடைய தொழுகையை அவர் நிறைவேற்றுகிறார். இளைஞராக குறைசிகளில் ஒருவராக இருந்து சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் அதை பார்க்குறார். இப்போது அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றிய பிறகு பல கொடுமைகளுக்கு பின்னால் அவரை சிலுவையில் ஏற்றி அவரை அந்த இடத்துல கொலை செஞ்சிடறாங்க. இப்போது இந்த மரணத்தை அவர் கண்ணால் பார்த்துடுறார். அதை பற்றி பல நாள் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. குபைப் அவர்களுடைய மரணம் சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் அவர்களை வென்று விடுகிறது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா, குறைசிகளிடத்துலேயே போய் போங்கடா நீங்களும் உங்களுடைய கொள்கைகளும்னு சொல்லிட்டு குறைசிகள் இடத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிடறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சாதாரண நம்மளை மாதிரி இல்லை, மிக நேர்த்தியாக அதை ஃபாலோ பண்ணுறார். எந்த அளவுக்கு நேர்த்தியாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் உமர் அலி அல்லாஹ் அவங்களும் கலீஃபாவாக இருந்து ஆட்சி பண்ணவங்க. இப்போ அவங்களே சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார். இப்போ உமர் அலி அல்லாஹ் அவங்க கலீஃபாவாக ஆகும்போது சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க. அவர் கலீஃபாவாக இருந்தால் கூட இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்க. அப்புறம் இந்த சையத் வந்து அவருக்கு இப்படி ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்கார். இப்போ இதை இளைய சமுதாயம் நாம் முதல்ல இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகான ஆலோசனை தெரியுமா இது? உமர் அலி அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மக்கள் பொறுப்பை ஏற்றுக்கும் போது அல்லாஹுவிற்கு அஞ்சிக்கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹுவுக்கும் உங்களுக்குமான உறவு இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் யாருக்கும் அஞ்சணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படிப்பட்டது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யாரும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குற. அதே மாதிரி சிறந்த விஷயம் என்ன தெரியுமா, வாக்குறுதியிலேயே சிறந்தது அதை நிறைவேற்றுவது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார்.
மனப்பூர்வமாக நான் இதை சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ் அவங்க கற்றுத்தராங்க. ஓ, அவர் இந்த ஒரு விஷயத்தை உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களுடைய இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, கலீஃபா அப்படிங்கிற இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய இந்த விஷயம், உங்களுடைய குடும்பத்திற்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் மக்களுக்கும் நல்லது. உங்களுடைய குடும்பத்திற்கு இதெல்லாம் நல்லதில்லைன்னு நீங்கள் எதையெல்லாம் நிராகரிக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த மக்களுக்காகவும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சத்தியத்தை நிலைநிறுத்தணும்னு வந்துருச்சுன்னா எந்த இடையூறாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையை வளர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு கலீஃபாவிற்கு சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ் அவங்க கற்றுத்தராங்க. இதெல்லாம் அந்த சாராம்சம். இதையெல்லாம் நீங்கள் செய்யணும், ஒரு கலீஃபாவாக இருக்கிற பொழுது இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இவர் அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ உமர் அலி அல்லாஹ் அவங்க கலீஃபாவாக ஆயிடுறாங்க. இப்போ நிறைய மாகாணங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ மாகாணங்களுக்கெல்லாம் யார் யார் ஆளுநர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய நேரம். ஹிம்ஸ் பகுதியை பார்க்கும்போது இதுக்கு யார் ஆளுநராக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்து பேர் எழுதி டிக் பண்ணி கொடுத்துட்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த பகுதிக்கு ஆளுநர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஆளுநருக்கு கவர்னருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ என்னெல்லாம் பவர் இருக்கோ அதே ரைட்ஸ் அண்ட் பவர் அன்னைக்கும் இருந்திருக்கு. ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா, ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு, ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பே அவங்க கிட்ட தான் இருக்கு, கலீஃபாவுக்கு கீழே அவங்க தான். இப்போ அப்படி ஒரு பொறுப்புக்கு சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ்வோட பேரை டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, பொறுப்பு வேண்டான்னு சொன்னதோட மட்டும் அல்லாமல் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய கரங்களை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னால் இது முடியாது, இப்படி உலக விவகாரங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பே இருக்க சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன நஷ்டவாளி ஆக்கிறாதீங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். உமர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு ஆத்திரம் வருது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கலீஃபாவாக்கி உட்கார வச்சுருவீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுமையும் ஏன் தலையில் ஏற்றி வச்சுட்டு உதவிக்கு யாரும் வரமாட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு கோபம் வராதா அப்படின்னு நியாயமான விஷயத்தை கேட்குறார் உமர் அலி அல்லாஹ். எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, பணம் பதவி பொருள் இதையெல்லாம் தேடி நாம் ஓடுறோம் இல்லையா, இன்னைக்கு எல்லாம் தேடி வந்தப்போ ஒரு கூட்டம் ஓடி போயிருக்கு, எங்களுக்கு இது வேண்டாம், அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம் பயந்து ஓடி இருக்கு. வரலாறு அதை பதிவு செய்கிறது, வேண்டான்னு அவர் பிடிவாதம் பிடிச்சிருக்கார். உமர் அலி அல்லாஹ் அவங்க இப்படி என்னை கைவிட்டுருவீங்களா அப்படின்னு கோபத்தோடு கேட்கும்போது, ஏன் தலையில் எல்லா சுமையும் வச்சுட்டு யாருமே உதவிக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ் அவர்கள் அதை இப்படி சொல்கிறார்கள், உங்களை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்காக அந்த அமீர் பதவியை ஏற்றுக்கிறார். இப்போ அப்போ என்ன நடக்குது, 1000 தினார உமர் அலி அல்லாஹ் அவங்க சையத் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ஒரு சின்ன வயசு, அப்போ தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனோடனே மதீனாவிலேருந்து ஹிம்ஸுக்கு கூடி போயிடுறாங்க. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஃபேமிலி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா, அதற்காக 1000 தினாரை வந்து சையத் இப்னு ஆமிர் அலி அல்லாஹ் கிட்டே கொடுக்குறாங்க. 1000 தினாரை வாங்கிக்கிட்டு தன்னுடைய மனைவியோடு போகிறார் ஹிம்ஸுக்கு. போன அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் அவர் எவ்வளவு பெரிய இறை நேசர் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு உணர்த்துகிறது. 1000 தினாரை வாங்கிட்டு ஹிம்ஸுக்கு போயிடுறார், கூட மனைவி இருக்கிறாங்க, அடிப்படையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறார். ரொம்ப தேவையான விஷயம் இருக்கு இல்லையா, இது முக்கியம் அப்படின்னு அந்த முக்கியமான பொருள்களை மட்டும் வாங்கிக்கிட்டு மனைவி இடத்துல உட்காந்து பேசுகிறார். இந்த ஹிம்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் பிளேஸ், இது வந்து தொழில் செய்யக்கூடிய நகரம். 1000 தினாரில் நம்ம முக்கியமான பொருளெல்லாம் வாங்கிட்டோம், மிச்சம் நிறைய பணம் இருக்குது, எல்லாத்தையுமே தொழிலில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய லாபம் கிடைக்கும், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு மனைவி கிட்டே பேசுகிறாரு. அப்பவும் மனைவி என்ன சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் தொழில் செய்யுங்க, நல்ல முறையில் வரட்டும், அல்ஹம்துலில்லா, ஆனால் ஒருவேளை நஷ்டம் அடைஞ்சிட்டா சிரமம் ஆகிடும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு மனைவியாக அவங்க நியாயமான விஷயத்தை கேட்குறாங்க. ஆனாலும் செய்யது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த தொழிலுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லையா, இதை யாருக்காக இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அவங்களே அவங்ககிட்ட வந்து பேச சொல்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஓ சரி அப்படின்னு அந்த அம்மாவை விட்டுறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து சையது கிட்டே கேட்குறாங்க, அவர் இடத்துல கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, பிஸ்னஸ் எப்படி போகுது, தொழில் நல்லா இருக்கா அப்படிங்கும்போது சையத் அலி அல்லாஹ் அவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா போகுது,
நிறைய லாபம் கிடைக்குது, அது பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காரணம் ஏன், அவர் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, மனைவி கிட்ட சொல்லிட்டு வெளியில வந்த உடனேயே மீதம் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்துடுறார். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எங்கன்னா, சதக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ மனைவி கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அது வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு மறுமையினால வச்சு அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் மாட்டிக்கிறார். எப்போன்னா உறவுக்காரங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரம் வருது. இப்போ மனைவி தன்னுடைய கணவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. என்னுடைய கணவர் வந்து அமீராக இருக்கார், தொழிலெலாம் பண்ணுறாங்க, நல்ல லாபம் கிடைக்கிறதா அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னே சொந்தக்காரங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும், இவர் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டார் அப்படிங்கிறது. எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தோடனே அந்த அம்மா அவருக்கு சந்தேகம் வருது. அழுதுகிட்டே வந்து தன்னுடைய கணவரிடத்துல கேட்குறாங்க. சையத் இப்னு ஆமீர் அலி அல்லா ஹன்ஹூடத்தில் கேட்கும்போது அவர் வந்து உண்மையை சொல்லிடுறார். ஆமாம், அது எல்லாத்தையும் நான் பிரித்து கொடுத்துட்டேன், ஆனால் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, மறுமையில் அல்லாஹ் அதற்கான கூலி எனக்கு கொடுப்பான் அப்படின்னு. ஒரு ஒரு மனைவியாக எவ்வளவோ விஷயங்களை அவங்க தாங்கிக்கிறாங்க. இப்போ கஷ்டமான சூழலில் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா, அது அழுகையாக வெளிப்படுகிறது. அப்போது சையத் இப்னு ஆமீர் ரலி அல்லாஹன் அதை இப்படி சொல்லுகிறார்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த தோழர்களை நான் பார்க்கிறேன், அவங்க வழியிலிருந்து மாறி என்னால் நடக்க முடியாது, அப்படி மாறி நடப்பதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனாலும் அந்த அம்மாவுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அழுகை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தன்னுடைய மனைவி அழுகிறத இவங்க பார்க்குறாங்க. ஒரு கணவராக பார்க்கும்போது அது அவங்களுக்கு அழகாக தெரிகிறது. ஆனாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு இப்படி சொல்கிறாங்க. ஹூருல் கைன் அப்படிங்கிறவங்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப. அவங்க சொர்க்கத்திலிருந்து இந்த பூமியை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் பூமியே வெளிச்சமாயிடுமா? அந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்க வேண்டாமா? உன்னோட கம்பேர் பண்ணும்போது அதுதான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது, அதனால தான் நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனைவியாக அதை மறுக்காமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு அப்படி முடியுமா? தன்னுடைய கணவன் தனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம இன்னொரு விஷயத்தில் அவர் ஈடுபாடோடு இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்றைக்கு நபித்தோழர்களினுடைய மனைவிமார்கள் ஈமானில் உயர்ந்திருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவனுடைய எண்ண ஓட்டத்தை மதித்து அதற்கு பிறகு அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை, தன்னுடைய கணவனோடவே ஐக்கியமாயிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறாங்க. இப்போ இப்படித்தான் வாழ்ந்துருக்கிறார், இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ். இப்போ அவரிடத்துல வந்து 1000 தினார்களை திருப்பி கொடுத்தா அவர் வேறு என்ன சொல்ல போகிறார்? அதனால தான் சொல்லியிருக்கிறார், இன்னால் இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லியிருக்கார். சத்தம் போட்டு சொல்லிட்டார் இதே. இப்போ இந்த சத்தம் கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு அவருடைய மனைவி ஓடி வராங்க. என்னாச்சுங்க, கலீஃபா இறந்துட்டாரா, மௌத்தாயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதை விட பெரிய கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னாச்சு, ஒருவேளை நம்ம போரில் தோற்று போயிட்டோமா, முஸ்லீம்கள் வந்து போரில் தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, அதனால் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு பதட்டத்தோட மனைவி கேட்குறாங்க. அதை விட பெரிய கொடுமை, அதை விட பெரிய பேரிடர், என்னுடைய மறுமை வாழ்க்கையே பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தினார் தான் வந்திருக்குன்னு சொல்லாமே அவரும் பேசுகிறார். வந்தது தினார் தான்னு தெரியாமலே அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா அதை வெளியில் போட்டுருங்க, அதை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, வெளியில் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு மீன் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அப்படின்னா நீ எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு ஒரு கணவராக மனைவி இடத்துல கேட்குறாங்க. அது என்ன ஏதுன்னு கூட கேட்காம சரி அப்படின்னு அந்த மனைவி அன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த 1000 தினாரை கலீஃபா கொடுத்து விட்ருக்கார், இது நமக்கு வேண்டாம், பிரித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் தன்னுடைய மனைவி இடத்துல வந்து கட்டளையிடுறாங்க. அதே போல் அந்த மனைவி வீட்டில் இல்லைனாலும் கூட எல்லா பணத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நமக்கெல்லாம் காலையில் டிஃபன் இருக்குது, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றோம், நைட்டு டின்னர் இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், ஒன் டே இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறக்கூடிய ஒரு சூழல், நம்ம வறுமையில் இருக்கும்போது 1000 தினார் நம்ம கையில் கிடைக்குது, நாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இல்லை வெளியில் கொடுத்துரு அப்படின்னு ஒரு ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னா நாம் அதை செய்வோமா? இது செய்வோமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இதை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? போதாமையில் கூட அடுத்தவர்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறது, அவர்களை தொடர்ந்து நாம் வந்திருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம நிச்சயமாக யோசிச்சு பார்க்கணும், எப்படி அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்போது சையத் பின் ஆமீர் அலி அல்லாஹ் அவங்க மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை உமர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு இருந்திருக்கு, அவர்னாலே ஒரு நல்லவர் அப்படிங்கிற அபிப்பிராயம் இருந்திருக்கு. இப்போ அப்படி இருக்கையில் என்ன ஆகுது, அந்த அமீரை பற்றி குறை சொல்கிறாங்க. 4 குற்றச்சாட்டுகளை சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் அவர்களை பற்றி குற்றச்சாட்டாக கலீஃபா இடத்துல வருது. கூஃபாவுக்கு ஈக்குவலாக ஹிம்சு வந்துருச்சு.
இப்போ கூஃபா அப்படின்னா ஓரளவுக்கு வரலாறு படித்த எல்லாருக்கும் தெரியும், கூஃபாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி என்றைக்குமே மக்கள் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஹிம்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் யார், இவ்வளவு நேர்த்தியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இல்லையா, அல்லாஹ்விற்கு பயந்து இறை எச்சத்தோடு இறை நேசர் அந்த சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹுவை பற்றி நான்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த நான்கு குற்றச்சாட்டுகள் என்னென்னா, இன்னைக்கு நம்ம கேட்டோன்னு சொன்னால் அது நமக்கு சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் அது அன்றைக்கு பெரிய குற்றங்களாக பார்க்கப்பட்டிருக்கு. உமர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிம்ஸுக்கே வந்துடுறார். ஹிம்ஸ் வாசிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அமீர் சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் நிப்பாட்டிடுறாரு. கலீஃபாவாக அவர் உட்கார்ந்து மக்கள் மத்தியில் கேட்குறாரு என்ன குற்றச்சாட்டுகள். நான்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முதல் விஷயம், இந்த அமீர் சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி தான் வந்து எங்களை சந்திக்கிறார். முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, இந்த அமீர் இரவு நேரங்களில் வந்து எங்களை சந்திக்கிறது இல்லை. ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூன்றாவது குற்றச்சாட்டு என்னென்னா, மாசத்தில் ஒரு நாள் முழுக்க அவர் எங்களை சந்திக்கணும் இல்லையா, அந்த மாசத்தில் ஒரு நாள் இவர் வந்து எங்களை சந்திக்கிறது இல்லை. மூன்றாவது குற்றச்சாட்டு அதுதான். நாலாவது விஷயம், எதை குற்றச்சாட்டாக அந்த மக்கள் சொல்கிறாங்கன்னா, என்ன ஏதுனே தெரியல, நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த அவையிலேயே சில நேரங்களில் அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். இப்போ இந்த நான்கு குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு கேள்விக்கும் மக்கள் மத்தியிலிருந்து உமர் அலி அல்லாஹ் அவங்க இடத்துல கேட்குறாங்க. முதல் குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா, சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி தான் வந்து அவர் எங்களை சந்திக்கிறார். இப்போ அது பெரிய தப்பாக அன்றைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. இப்போ உமர் அலி அல்லாஹ் அவங்க சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, ஏன் எதனால் அப்படி நடந்துக்கிறீங்க, கோபம் வருகிறது அவருக்கு, எதனால் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நேரம் அவர் மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருந்துட்டு அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இதை சொல்கிறார், அமீருல் முஃமினீனே இதை வெளிப்படுத்தணும்னு நான் விரும்பலை, இருந்தாலும் இப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கலீஃபா என்னிடத்துல கேள்வி கேட்கும்போது ஒரு அமீராக நான் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும், அதனால் இதை நான் சொல்கிறேன். என்னதான் நான் அமீராக இருந்தாலும் கூட எனக்குன்னு பணியாட்கள் யாருமே கிடையாது. என்னுடைய வேலையை, என்னுடைய குடும்ப வேலையை நான் தான் பார்க்குறேன். என்னுடைய குடும்பத்திற்காக காலையில் ரொட்டி மாவு பிணைவேன். அந்த மாவு உப்பி வர்றதுக்கு லேட் ஆகும். அது உப்பி வந்ததற்கு பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நான் வரும்போது சூரியன் உதிச்சிருது. அதனால் என்னால் இவங்களை வந்து ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி தான் பார்க்க முடியுது, சூரியன் உதயத்திற்கு பின்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அமீர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஆளுநர், சாதாரண வார்டு கவுன்சிலர்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஒரு மாகாணத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுநர் வீட்டில் வேலையாட்கள் கிடையாது, தன்னுடைய வேலையை அவரே செய்கிறார். இப்போது அதை கேட்டுட்டு அந்த பதிலில் அவர் திருப்தி அடைஞ்சிடுறார். வேறு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு மக்களிடத்தில் கேட்குறார். ரெண்டாவது குற்றச்சாட்டை இதை முன்வைக்கிறாங்க, இரவு நேரத்தில் வந்து இவர் எங்களை சந்திக்கிறது இல்லை, நைட்டு ரவுண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆளுநர்லாம் அன்றைக்கு நைட்ஸில் ரவுண்டு வந்திருக்கிறாங்க, இரவு நேரத்தில் ரவுண்டு அடிச்சிருக்கிறாங்க மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளே வரலாறுகளை பார்ப்போம் இல்லையா, உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூட கலீஃபாவாக இருந்தும் கூட அவர் இரவு நேரங்களில் ஊருக்குள்ளே வர்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இரவு நேரத்தில் வந்து இவர் எங்களை சந்திக்கிறது இல்லைங்க அப்படிங்கும்போது உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அவரை பார்த்து கேட்குறாரு, ஏன் சையத் இப்னு ஆமீர் அலி அல்லாஹ் அதற்கும் மௌனமாக இருக்கிறார். நீண்ட நேரத்திற்கு பின்னாடி பதில் சொல்கிறார், அமீருல் முஃமினீன் இதை நான் வெளிப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல, அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், பகல் நேரம் முழுக்க இவர்களுக்காகத்தான் நான் நேரத்தை செலவு செய்ய, இரவு நேரம் என்பது எனக்கும் இறைவனுக்குமானது, இரவு நேரம் முழுக்க இறைவனோடு நான் செலவிடுகிறேன், அதனால் என்னால் இவர்களை பார்க்க முடியவில்லை அப்படின்னு ஒரு அமீராக அவர் பதில் சொல்கிறார். அந்த பதிலையும் கலீஃபாவாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மறுபடியும் மக்களை பார்த்து கேட்குறாங்க, மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன சொன்னீங்க, என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ மக்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க, என்னென்னா மாதத்தில் ஒரு நாள் முழுக்க இவர் வந்து எங்களை சந்தித்து எங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்கணும், எங்களை சந்திக்கணும் அவர், ஆனால் அந்த நாள் அவர் எங்களை சந்திக்கிறதுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லும்போது அமீருக்கு கோபம் வருகிறது. மாதம் ஒரு நாள் அதை நீங்கள் செய்யணும் இல்லையா, கோபத்தோடு கேட்கிறார். இப்போது ஒரு அமீராக அவர் இப்படி பதில் சொல்கிறார். நான் இந்த வரலாறை படிக்கிற பொழுது பெரிய ஆச்சரியம் எனக்கு, ஒரு அமீர் ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநர் மாற்றிக்கொள்வதற்கு மாற்று உடை கூட இல்லாமல் அவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அமீருல் முஃமினீனே நான் உடுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு உடை மட்டும்தான் என்னுடைய, வேறு மாற்று உடைகள் என்னிடத்துல கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நாள்
அதை இந்த துணிகளை வந்து துவைச்சு காய வச்சு போட்டுக்கொள்வதற்காக அந்த நேரத்தை நான் எடுத்துக்குவேன். அதனால் அன்றைய தினம் என்னால் இவங்களை சந்திக்க முடியலை அப்படிங்கிற பதில சொல்றார். உமர்லீல்லாஹ் அவர்களே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள், எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. சுபஹானல்லாஹ். இப்ப நாலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது மக்கள் சொல்றாங்க, என்ன ஏதுனே தெரியல, நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்திலே அடிக்கடி அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னு சொல்லி. உமர் அலியல்லாஹ் அவர்களுக்கு அது புரியல, எதனால நீங்க மயங்கி விழுகணும், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சையத் இப்னு ஆமிர் அலியல்லாஹ் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரக்கூடிய அந்த நிலையிலே அதற்கு அவர் எப்படி பதில் சொல்கிறார், அமீருல் முமினினே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. தண்ணீம் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த அந்த சம்பவம், குபைப் அவங்கள கொலை செய்யும் போது அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குறைசிகள்ல நானும் ஒருவன். அப்போ அந்த குபைப் அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அவரை சங்கிலியால இழுத்துட்டு வந்தாங்க, அவருடைய நெஞ்சு மேல பாறாங்கல வச்சாங்க, பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் அவர். அப்போ கடைசியாக அந்த குபைப் இடத்துல இப்படி கேட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டமெல்லாம் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதுதானே, பேசாம எனக்கு பதிலாக அவரே இங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு குபைப் கிட்ட குறைசிகள் எல்லாம் கேட்டாங்க. அப்போ குபைப் அவர்கள் இப்படி ஒரு பதில் சொன்னார், ஒரு முள்ளு கூட, இப்படி ஒரு முள்ளு கூட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய குடும்பத்தோடு நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த பதிலை கேட்டு அதிகமாக கோபம் அடைஞ்சுதான் அவரை பல கொடுமைகள் படுத்தி அவரை சிலுவையில் அடைச்சாங்க. இதை அந்த குறைசிகளோடு சேர்ந்து நானும் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதை நான் நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு இறைநேசர், இப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர் கொலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் பார்வையாளராக நின்று நான் பார்த்து கொண்டிருந்தேனே, இதற்கு ஒருவேளை இறைவன் எனக்கு தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனை எப்படி இருக்குமோ அப்படின்னு இறைவனுடைய தண்டனையை நினைக்கும் போதெல்லாம் என்னை அறியாமலேயே நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் அமீருல் முமினினே என்று சொல்லி அவர் அழ ஆரம்பிக்கிறார். சுபஹானல்லாஹ், அன்றைக்கு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார், எவ்வளவு ஒரு அச்சம் அவங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கு. அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த அந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய மனம் நடுங்கி அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கார், லோ ப்ரெஷராகி அவர் கீழே விழுந்திருக்கார். இப்போ இந்த நான்கு குற்றச்சாட்டுகளையும் அவர் கேட்டுட்டார், இந்த நான்கு குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் சொல்லக்கூடிய பதிலை வந்து அவர் கேட்டுறார். கேட்டுட்டு உமர் அலியல்லாஹ் அவர்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது, நான் கலீஃபாவாக வரும்போது எனக்கு ஆலோசனை சொன்னவர் அல்லவா இவர், அல்லாஹுவை வணங்கணும்னு வந்துருச்சுன்னா யாருக்காகவும் நீங்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது, உங்களுடைய மக்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு சமமானது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அல்லவா, அதை எப்படி அவர் மீறுவார், இவர் சிறந்த அமீர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள வருது. அல்லாஹ் மாஷாலா, இவருடைய வரலாறை படிக்கும்போது உண்மையிலுமே பிரமிப்பாக இருந்தது. எப்படி ஒரு தோழர் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்திருக்கிறார், எவ்வளவு நேர்த்தியாக, ஒரு அழகான வாழ்க்கை இல்லையா, எதுவுமே இல்லைனாலும் கூட இறைவன் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது, அதுதானே ஈமானினுடைய அதிகபட்சம் உச்சமே, அதுதானே, எதுவுமே இல்லைனாலும் சரி அல்லாஹ் கிடத்துல எனக்கு எல்லாமே இருக்கு. 1000 தினார் கையில் கிடைச்சதற்கு பின்னாடியும் கூட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்காம ஆளுநர் என்கிற பதவியை எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அதை மக்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்த அந்த மனசு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கு நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த போல நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்யலை. இப்போ இது போன்ற வரலாறுகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா, அது போல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இறைவா அப்படின்னு மனசளவில் நாம் நினைக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுப்பானா இல்லையா, அதற்காகத்தான் இப்படி ஒரு வரலாற்று பதிவை நான் பதிவு செஞ்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.